திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், கதாசிரியர் இப்படி பல்வேறுபட்ட சினிமா துறைகள் இருக்கின்ற அனைத்து துறைகளையும் தளம் பதித்து இன்றளவும் சாதித்து கொண்டிருக்கின்றார் சண்முகம் சுப்பிரமணியம். இவரே நாங்கள் டென்மார்க் ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் வெளிநாடுகளிலிருந்து. இவருடைய திரைத்துறை வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 51 வருடங்களுக்கு மேலாக பயணித்து கொண்டிருக்கின்றார். எனவே அவரை நேர்காணல் செய்வதில் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். வணக்கம் சண்ணையா. ஓ வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க? நான் நலம் இருக்கின்றேன். உங்களையும் சக்தி டிவி என்னை அழைத்ததுக்கும் மிகவும் நன்றி. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் 51 வருடம் தாண்டி பயணிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். நான் இன்னும் பயணித்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன். சரி, உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், கல்வித்துறை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் சென்று அங்கு அக்ரிகல்ச்சர் படித்து பிறகு அதை விட்டுட்டு சினிமா துறைக்கு வந்தீங்க. சகோதர மொழி, எங்களுடைய சகோதர மொழியான சிங்கள மொழியில் தான் உங்களுடைய பயணம் ஆரம்பித்து என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கணும். ஆமாம், அது எவ்வாறு ஆரம்பித்தது? ஏனென்றால் நான் உண்மையாகவே நாங்கள் ஏதாவது ஒரு தயாரிப்பு செய்தால் அந்த காலத்தில், அதாவது நான் 1970-71 போகின்றேன். அப்போது இந்த தமிழில் செய்து எங்களால் அந்த இந்திய இசைத்தட்டல் இந்திய பாடல்களோடு போட்டிடுறது கொஞ்சம் சிரமம். என்றாலும் நாங்கள் எங்களுடைய தயாரிப்புகள் இந்தியா வரை சென்றடைந்ததும், உதாரணத்துக்கு என்னுடைய பாட்டு குளிர் அடிக்குது கண்ணை பொண்ணம்மா, நித்திகரத்தின் சின்ன மாமியே, எய் மனோரண்ட மால்மருக, இப்படி பல பாடல்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். முடியாது என்று ஒன்றும் இல்லை, முடியும் என்றால் முடியும். கண்ணதாசன் சொன்ன மாதிரி உண்டென்றால் அது உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற கலைஞர்கள் நாங்கள் பார்த்துக்கொண்டா, இப்போ நீங்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறீங்க, நாங்கள் செய்கின்ற பாடல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன காரணம்? நான் உண்மையாக சொல்ல போனால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இப்போ அந்த நாளிலையும் எடுத்தீங்களேண்டா, நாங்கள் ஒரு பாட்டை தயாரித்து நாங்கள் ஒலிபரப்புறதுண்டா, நாங்கள் இலங்கை வானொலி மேலட்டது, அப்போ அந்த நேரத்தில் டிவியில் தனியாக தொலைக்காட்சி இல்லை. அப்போ அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஒலிபரப்புவார்கள். அப்போ ஒலிபரப்பும் போது அது எல்லா இடமும் புச்சேறும். ஆனால் இன்று எங்களால் அதை செய்ய முடியுமா? நானே இப்போ பாருங்கள், ஒரு 10 பாட்டு செய்து வச்சுக்கிறேன், 5 பாட்டு தமிழ்லையும் 5 பாட்டு சிங்களத்திலையும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது என்று? ஏன்னா இப்போ நிறைய மக்களிடம் கொண்டு செல்வதற்கு யாரையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால், நிறைய சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, சமூக வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நீங்கள் இல்லை வெளியிடலாமே. நீங்கள் பாருங்கள், என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு மீடியா என்று சொல்லுவோமே, ஒரு ஊடகம். அந்த ஊடகம், அது தொலைக்காட்சி, வானொலி, இது இவை மூலமாக மக்களிடம் சென்றடையும். அப்போல் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக ரொம்ப கடினம். ஒரு சிலர் வெற்றி அடைகிறார்கள் என்று, அவர்கள் ஏற்கனவே பிரபலமானவர்கள் பிரபலப்படுத்த முடியும். ஆனால் ஒரு சிறு மனிதன் முதல்ல ஆரம்பிக்கிறவனுக்கு இது கடினம் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட ஒரு 10 பாட்டுகள் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அதுக்கு தடையாக இருப்பது என்ன? நான் சொன்னவேதான் தடையாக இருக்கு. அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்களா? எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றேன். நான் இப்பொழுது வந்து ஒரு மாதம், நான் இன்னும் ஒரு 3 வாரங்கள் தான் இங்கே இருப்பேன் இலங்கையில். அதற்கிடையில் ஏதாவது செய்ய முடியுமான்றதை நான் முயற்சி எடுத்துக்கொண்டேன். முயற்சிக்கு வெற்றி பெற வேணுமென வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்ப காலத்திலே இலங்கைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சைலஜாவை வரவழைத்து அவர்கள் மூலமாக நிறைய வேலைகளை செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த அனுபவத்தை நீங்கள் பயந்து கொள்ளலாம். இது சரித்திரம், நான் சரித்திரம் படைத்திருக்கின்றேன். ஏற்கனவே எனது முதலாவது படைப்பு வந்து நீல தேசபுரா, அது வந்து HR ஜோதிபால பாடினது, என்னுடைய இசையமைப்பில். அந்த பாட்டு ஒலிபரப்பின அன்றே ஒரு 4 வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் இன்று வரை அது பட்டி தொட்டி எங்கும் பிரபல்யமாக இருக்கிறது. ஜோதி என்னுடைய முதலாவது படைப்பிலேயே நான் சாதனை படைத்திருக்கிறேன். அவரை பொப்பாடகராக
மாற்றியிருக்கின்றேன். நான் தான் அவரை பொப்பாடகராக ஜோதிபால. இதே மாதிரி பல சாதனைகள், இந்த இதுமுறை சாதனை தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் சைலஜா அவர்களை இங்கு வரவழைத்து, அதாவது இந்தியாவிலிருந்து வேறு எந்த ஹிந்தி பாடகர்களும் அவர்களும் வரவில்லை. நான் தான் முதன் முதல் ஒரு பெரிய ஒரு பாடகரை கூப்பிட்டு எனது இசையமைப்பில் இங்கே கொழும்பில் நாங்கள் ஒலிப்பதிவு செய்து, அது ஒரு சாதனை. இப்படி நான் பல படம் முதன் முதல் ஸ்டீரியோ ரெக்கார்ட் அதை செய்தது நான் தான் இலங்கையில். இப்படி நான் 8 சாதனைகளை நான் புரிந்திருக்கின்றேன். எஸ்பி அவர்கள் பாடிய அந்த பாடல் என்ன ஞாபகம் இருக்கின்றது? அர்த்தம் ஒன்று வேண்டும், கண்ணன் நின்று ராதை இங்கு இல்லை, அது எஸ்பிபி சைலஜா டுவெட் பாடினது. இனி சைலஜா ஒரு பாட்டு பாடினவர். மற்றது 4 பேர் சொன்னார பாண்டு அவர் அந்த இதில் என்ன விசேஷம்ன்றா, இதில் காமினி ஃபன்சேகா நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். அவர் தானே அந்த ஒரு அவர் குடித்து போட்டு அந்த தெருவில் வரும் கட்டம் அந்த 4 பேர் சொன்னாரப்பா நாகரிகம் என்றாரப்பாண்டு, அது ஒரு பைலா ஸ்டைலில் எடுத்தது. தியாகராஜன் உங்களுக்கு தெரியும், பிரசாதுடா அப்பா, அவர் மீண்டும் கோகிலா தீபா, இவர்கள் எல்லாம் இங்கே வந்து அந்த பழைய இளைய நிலா என்ற ஒரு படத்தை தயாரித்தேன். துரதிர்ஷ்டவசமாக 83 ஆடி கலவரத்தில் நான் எல்லாவற்றையும் ஒரு நொடிப்பொழுதில் வளர்ந்து விட்டேன். வருமானம் என்பது முக்கியமாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த நேரத்தில் வருமானத்தை உழைப்பதற்கான வழிமுறை எவ்வாறு தேடும், இதன் மூலமாக வருமானம் கிடைச்சது அல்லது வேறு எதுவும் தொழில்? இல்லை, நான் ஒரு சதத்தில் இருந்து வளர்ந்தவன். முதல் ஆரம்பத்தில் இந்த இசைத்தட்டுகள், சிங்கள இசைத்தட்டுகள் தான் ஆரம்பத்தில் தயாரித்து கொண்டு வந்தேன். இந்த சிங்கள இசைத்தட்டுகள் எல்லாமே என்னுடைய பாடல்கள் எல்லாமே No. 1 ஹிட் உச்சத்துக்கு போனது. பாடல்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்னென்ன? ஆமாம், பாருங்க, நீலதாசபுரா. அடுத்து என்னுடைய ரெண்டாவது படைப்பு வந்து அதே கூட்டணியை வச்சு, ஜோதிபாலையை வச்சு, ஒன் சில்லி சில்லி சில்ல மலையா வல்லதி கட்ட நெல்லி கலியா, அது இன்றும் அது நீங்கள் இசையமைத்த படம். ஆமாம், நான் இல்லாமல் யார், அது இன்றும் உலகெங்கும் ஒரு சனி ஞாயிறு இந்த பாட்டியலில் இன்றும் அதை பாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் இன்றும் அந்த சனி ஞாயிறு அதில் ஒரு பாட்டியோ இதோ எல்லாம் தெருவிலே போகும்போது சில நிகழ்வுகளில் இந்த பாட்டை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். நான் முதல் மில்டன் மல்லவராஜை அறிமுகப்படுத்தினது நான் தான். அதுவும் ஒரு சாதனை தான். என்ன பாடல் மூலமாக? அது இவருத்தலா. அந்த இவருத்தலாவை அந்த பாடலை நான் இப்பொழுது பாடியிருக்கிறேன் சிங்களத்தில். ஒன் சில்லி சில்லி சில்லமலையா, நீலதேசப்புறா, MS சவேந்தரா, பரதியில, இது எல்லாத்தையும் நான் தமிழையும் சிங்களத்திலையும் பாடி மியூசிக் வீடியோவும் தயாராக இருக்கிறது. எச்ஆர் ஜோதிபால என்பது சிங்கள மொழியிலிருந்து மிக பிரபலமான பாடல், இன்னும் அவரை போற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ரெண்டுமே ஹிட். ரெண்டுமே ஹிட். நீலதேசப்புறம் சில்லி சில்லி சில்லி, ரெண்டு பாடல்களுடைய சில வரிகளை எங்களுக்காக பாடி காட்ட முடியும். நீலதேசப்புறா நானும் நீயும் இங்கே வானும் எனக்கு அந்த வேகலும் நூறா மாவுப பிம்பரா, இது நீங்கள் ஒஞ்சலி சில்லும் அவங்களுக்கு பாடி காண்பேன். இவரு தலை இல்லை, நான் இப்போ தான் பாடினேன், நான் மீண்டும் பாடுறதுல எல்லாம் இல்லை. நான் அதுக்காக இவரு தலா கங்கா பெச எனவா, இது நான் தமிழ்லையும் எடுத்தேன். நான் எனக்கு உடனே இப்போ அந்த ஞாபகம் இல்லை புதிய பாடல். இப்படி நான் MS என்று செவேந்தரா சுகந்தே என் ஹிமாலய என்ன சொக்க வைக்கும் சுந்தரியே சுட்டி சுட்டி வருகிறேனே, இப்படி இதெல்லாம் நான் இப்போது செய்திருக்கேன். நான் இப்போ அவர்கள் இப்போ இல்லை, இப்போ எச்ஆர் ஜோதிபால இல்லை, மில்டன் இல்லை, MS ஃபெனாண்டோ இல்லை, அவர்களுடைய பாட்டை நான் இப்பொழுது பாடித்தான் நான் இப்போ கையில் வச்சு கொண்டிருக்கிறேன். சரி, நிச்சயமாக இந்த மொழி ஆளுமை எவ்வாறு வந்தது, குறிப்பாக தமிழர்களுக்கு இந்த சிங்கள மொழி ஆளுமை கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் அந்த மொழியை சரியாக உச்சரித்து அதன் சகோதர மொழியை பாடுகின்ற பொழுது இந்த ஆளுமை, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நான் சரியாக உச்சரிக்கிறேன் என்று சொல்லும்போது எனக்கு இந்த சந்தேகம் இருக்கின்றது. நான் என்னுடைய நண்பர் என்ன வேணன் பெரியராண்டு, அது சிங்கள மக்களுக்கு தெரியும், அவரும் ஒரு பாடலாசர். அவரை நான் தான் முதல் பாடலாசரியாக அறிமுகப்படுத்தினான். அவர் இப்போவும் பாடிக்கொண்டிருக்கிறார். அவரும் பாட்டுகள் பாடுறவர், பாட்டு எழுதுறவர். அவருடைய உதவியை நான் எடுத்தேன். நான் இங்கே நான் ஒளிப்பதிவு செய்ய முன்பு அவரை வரவழைச்சு என்னுடைய உச்சரிப்பிற்கு அப்பா ரெண்டு சொல்லி நான் அவரை எனக்கு உரிமை இருக்கிற அவரை நான் கேட்குறதுக்கு ஏன்னு அவரை அறிமுகப்படுத்தினேன். அவரும் மிகவும் பெரிய மன
அதுடன் வந்து எனக்கு உதவி செய்தார். அப்போ நான் ஓரளவு நான் அந்த வாசிப்பேன், முழுமையாக இல்லை, நான் பாண்டித்யம் இல்லை, நான் அதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஓரளவு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாடும்போது நீங்கள் அதை ஆமோதித்திருக்கிறீங்கள், உச்சரிப்பு கிட்டத்தட்ட சரியாக இருக்குன்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்படித்தான் நாங்கள் எப்போவும் முயற்சி தான், எப்போவும் வந்து முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். நாங்கள் சும்மா இருந்தால் சோத்துக்கு நட்டோம். நிச்சயமாக அதே நேரத்தில் ஒரு கலைஞனுக்கு இந்த மொழி ஆளுமை எவ்வளோ முக்கியமானதாக கருத மிகவும் மிகவும் முக்கியமானது. பாருங்கள், இப்போ ஐரோப்பா அடுத்தீங்கன்னா ஒரு ஒரு கலைஞர் 4-5 மொழி பேசுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த பிள்ளைகளும் வந்து பாடசாலையில் குறைந்தது 3 மொழி கற்க வேண்டும். இப்போ என்னுடைய பேர பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு 4 மொழி, தமிழையும் சேர்த்தா. ஐரோப்பிய மொழி 3, தமிழ் 1-4, இப்படி 4-5 மொழிகளில் அவர்கள். அப்போது அவர்கள் ஒரு பாடர் ஒரு கலைஞராக இருக்கும்போது அவர்களால் 4-5 மொழிகளில் பாடக்கூடிய வல்லமை இருக்குது. இப்போ நான் வந்து இதை அறியாமல் தான் நான் அந்த காலத்தில் இருக்க இல்லை, நானாகவே கற்றுக்கொண்டது தான். உண்மையாகவே உங்களிடமிருந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கிறது. என்னென்றால் அந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்று அதே நேரத்தில் பலரை அறிமுகப்படுத்திய இலங்கைக்கு கிடைத்த ஒரு இன்னும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய நெறிஞ்சி முள் முழுக்க அந்த அநேகமாக எல்லாருமே புதுமுகங்கள். இதில் அந்த கேமராமேன் வந்து ஜூட் சுகி என்ற அறிமுகப்படுத்தி, நான் செய்த படம் முடிக்கிறதுக்குள்ள அவர் இன்னொரு படத்தை செய்துட்டார். அவ்வளவுக்கு நான் தெரிவு சரியாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரியும். ஆமாம், கதாநாயகி புதுமுக அறிமுகம், இப்படி பல நடிகர்களை நான் எப்பொழுதும் தான் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற வாழ்க்கையில் அறிமுகப்படுத்த வேண்டும். ஆசையாக இருக்கின்றது, நிறைய விஷயங்களை கதைக்கலாம். ஆனால் இந்த நேரம் பற்றாக்குறை காரணமாக நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். எனவே நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக டென்மார்க்கிலிருந்து வருகை தந்திருந்தார் திரைப்பட இயக்குநர், தயாரிப்பாளர், பாடகர், கதாசிரியர், இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் அடிக்கொண்டே போகலாம். பல்வேறுபட்ட துறைகளில் தடம் பதித்து வெற்றி கண்டவர் தான் சண்முகம் சுப்பிரமணியம் என்கின்ற டென்மார்க் சன் அவர்கள். எனவே நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்தாச்சு. எனவே உங்களுடைய பாடலோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். மிகவும் நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. மிக நன்றி உங்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும், மற்றது சக்தி டிவி இயக்குனர் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும். இங்கே என்னுடைய நண்பர்கள் இங்கே கேமரா பணியில் இருக்கிறார்கள். இப்படி அறிந்தவர்கள் இருப்பதை இட்டு மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் நீங்கள் அழைக்கும்போது நிச்சயமாக வருவேன். சரி, அந்த பாடலோடு முடிக்கலாம். ஒரு 2 வரிகள் தெரிஞ்ச பாடல் பாடலாமே. நீங்கள் தமிழ் பாட்டை கேட்குறீங்களா? ஒஞ்சிலி சிலி சில்ல மலையா, வெள்ளை திகட்ட நெல்லிக்கலையா, நெல்லிச்சிலி சில்ல மலையா, வெள்ளை திகட்ட நெல்லிக்கலையா, குளிரடிக்குது கண்ணே பொன்னம்மா, கூட வந்தால் கோபம் என்னம்மா, பருவ வயசு உருகலாகுமா, பார்த்திருந்தால் பசியும் தீருமா, தீராது. வணக்கம்.